Aliha Valamudan. Welcome to TNBSC Stars Channel. Students, iniki ungalkana video 9th standard Tamil. Idhila nam paakradhu Tamil viduthoothu iyal 1 la Tamil viduthoothu nam paakrom. So yerkanave nam Tamil viduthoothu idhu fulla paathaachu. Saringla manapada paadal ungalku idhu varaikku manapada paadal idhu varaikku irukku appdin solirkom. So kutis manapada paadalukku adhigamana importance kudunga. Kandippa idhu ungalku kekkalam. Saringla adhum first 4 line irukku paathinga adhu romba romba mukkiyam. Okay. So, இத படிச்சிருப்பீங்க நம்ம அந்த வீடியோ பண்ணும் பொழுதே நம்ம அப்பவே மனப்பாடம் ஆகுற மாதிரி தான் அந்த அளவுக்கு நம்ம டீச் பண்ணிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இதில இருந்து எந்த மாதிரியான क्वेश्चंस உங்களுக்கு வரும் அப்படிங்கறதையும் எல்லாமே நான் சொல்லிட்டேன் சோ இன்னைக்கு நம்ம क्वेश्चन பார்க்கலாம் சரிங்களா சோ குட்டீஸ் நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணல அப்படினா பண்ணிக்கங்க ஏனா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நம்ம போட்ட வீடியோக்களே இதுவரைக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல அந்த வீடியோ அனுப்புங்க அதாவது அந்த வீடியோ பண்ணுங்க அப்படினு சொல்லி கேக்குறீங்க So, காரணம் நீங்க subscribe பண்ணாததுதான் அதனால subscribe பண்ணிக்கோங்க ஏனா உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் எல்லாமே வந்து ரொம்ப வேல்யூபலா இருக்கும் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் ஓகே ஓகே குட்டீஸ் थैंक यू பார்க்கலாம் क्वेश्चन வந்து நமக்கு இயல் 1 ல புக் பேக் ஃபுல்லா இயல் 1 ஃபுல்லா அப்படியே தான் நமக்கு கொடுக்கறாங்க அது நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா லெசன்லயும் பார்த்துட்டு வந்துட்டோம் சரிங்களா இயல் 1 ல நமக்கு தமிழ் வீடு தூது சம்பந்தமா எந்த லெசன் கொடுத்திருக்காங்க எந்தெந்த क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நாம பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन இருக்கு தமிழ் வீடு தூது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது எந்த இலக்கிய வகை அப்படிን பார்த்தோம்னா தூது அப்படிங்கறதே சிற்றிலக்கிய வகை சரிங்களா 96 வகை சிற்றிலக்கியங்களுள் தூது 1 சரிங்களா சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும் அதுல தூது 1 சரிங்களா அப்ப சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக அப்படிங்கறாங்க சோ இது தமிழ் இது தமிழ் விடுதுது தானா அப்படிን கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இத பார்த்தோம்னாவே தெரிஞ்சுக்கலாம் குணம் ஈனம் வண்ணம் வனப்பு அப்படிங்கறத பார்த்தோனே ஓகே இது தமிழ் விடுதுதுல இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கறது நம்மால தெரிஞ்சுக்க முடியுது ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா எத்தனை இனங்கள் இருக்கு எத்தனை குணங்கள் இருக்கு எத்தனை வண்ணங்கள் இருக்கு வனப்பு எத்தனை இருக்கு அப்படிን நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப இனம் அப்படினா எத்தனை இனங்கள் இருக்கு மூன்று இனங்கள் இருக்கு என்னென்ன இனங்கள் தாளிசை துறை விருத்தம் அப்படினு மூன்று இனங்கள் இருக்கு இல்லையா வண்ணம் அப்படிங்கிறது 100 வண்ணங்கள் அப்படினு சொல்றோம் நம்ம 5 வண்ணங்கள் நமக்கு தெரியும் ஆனா தமிழ் விடுதுதுல சொல்லப்பட்டிருக்கிறது 100 வண்ணங்கள் அப்படினு சொன்ன படிச்சோம் இல்லையா அப்ப இதுவும் கரெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு 3 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு கரெக்ட் இப்போ இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது எந்த இதுலயுமே இல்ல இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்தோனே ஃபர்ஸ்ட் ஓகே இப்போ வண்ணம் அப்படிங்கிறது 100 குணம் 10 குணங்கள் சரிங்களா 8 வனப்பு அழகு அந்த அழகை பற்றி சொல்லக்கூடிய பொருட்கள் அது குறிக்க கூடியது 8 சரிங்களா ஆன்சர் நமக்கு இதுதான் சோ இதெல்லாம் நமக்கு இல்ல முன்னாடியே பார்த்தாச்சு அளியா வனப்பு ஒளியா வனப்பு சிந்தாமணி அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு என்ன பார்த்தோம் இல்லையா இலக்கண குறிப்பு என்னதுங்க இந்த இடத்துல யா அளியா அப்ப இந்த இடத்துல எதை உணர்த்த கூடியதாக இருக்கு அழிவு அப்படினு சொல்லினா நேர்மறையா சொல்லி இருக்கு அப்படினு அர்த்தம் ஆனா அளியா அப்படினா சொல்லும் பொழுது எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்ப எதிர்மறையா இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஈறு கெட்டு இருக்கு சரிங்களா ஈற்று சொல் ஈற்று எழுத்து கெட்டு வந்திருக்கு அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை என்ன அது என்ன எச்சம் பெயரெச்சம் எந்த இதுல முடிஞ்சிருக்கு ஆள முடிஞ்சிருக்கு சரிங்களா ஈல முடிஞ்சா அது வினையெச்சம்னு சொல்லுவோம் இது பெயரெச்சம் அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஓகே இப்ப இது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஓகே கட்டாய் ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஒன்னு கேட்பாங்க இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் 9th 10th 11th 12th க்கு இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பாத்துக்கணும் சரியா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படினா கன்னி கன்னி என்பதன் விளக்கம் என்ன சரிங்களா இது இந்த क्वेश्चन தமிழ் விடுதுதுல இருக்க கூடியது தென் இதுல பார்த்தோம் அப்படினா ஒண்ணும் இல்ல ஓகேங்களா இதலயே நமக்கு எதுவும் கொடுக்கல தமிழ் விடுதுதுல இருந்து எந்த क्वेश्चनும் வரல சரிங்களா ஓகே இதல நமக்கு வந்திருக்கு தூதி அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ் விடுதுது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக
நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு புக் பேக் கொஷினே ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த புக் பேக் கொஷினை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லா கொஸ்டினும் ரொம்ப தரவாக இருக்கணும். ஓகே, புக் பேக் கொஷினுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அப்படியே டிட்டோவாக கேட்பாங்க சரிங்களா. ஆனால் இது மட்டுமே கேட்பாங்களான்னா சொல்ல முடியாது, வராது சரியா. ஏன்னா இதுலேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு 1 or 2 கொஷின் தான் இருக்குது. ஓகே, ஆனால் புக்குக்குள்ளே இருந்து அதிகமான கொஷின் கேட்பாங்க, இன்க்ளூடிங் புக் பேக் கண்டிப்பாக வரும். ஓகே சரி, இப்போ நம்மளுக்கு டீட்டெயில் கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ 2 marks ஒன்று இருக்குது சரிங்களா, கண்ணி என்பதன் விளக்கம் யாது, இது நம்ம புக்லேயே பார்த்துடலாம். ஓகே, ஸோ எந்தெந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் இதை அப்படியே எழுதிக்கோங்க. கண்ணி என்பதன் பொருள் என்ன? கண்ணி அப்படின்னா என்ன? இரண்டு கண்களை போல் இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு தான் கண்ணி என்று பெயர். பூ தொடுக்கும் பொழுது ஒவ்வொரு பக்கமும் இரண்டு பூக்களை நம்ம வச்சு தொடுப்போம் இல்லையா, அதுதான் கண்ணி அப்படின்னு சொல்றோம். அதுபோல் அதே போல தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி எனப்படும். இந்த மாதிரி 2 வரிகள் சரிங்களா, 2 வரிகள் கொண்டு எதுகையால், எதுகை எல்லாத்துலயும் எதுகை இருக்கும், இந்த மாதிரி எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை தான் கண்ணி என பொருள்படும் சரிங்களா. இது அப்படியே அந்த கொஸ்டின்கான ஆன்சர். ஓகே ரைட், டீட்டெயில் கொஷின் நம்ம இதெல்லாமே ஃபுல்லாக எடுத்து சுருக்கமாக பார்த்து எழுதணும். அதை நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் அதில் கொடுக்குறேன், அது மாதிரி பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே சரி, கற்பவை கற்றப்பையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இது நூல் குறிப்பு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம கொஷின் எடுத்திருக்கேன், அதில் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் எளிதாக எடுத்துரைக்க உதவுவது தமிழ்மொழி என்ற தலைப்பில் ஒரு பக்க அளவில் கட்டுரை உரை ஒன்றை எழுதுக அப்படிங்கிறாங்க. ஒரு பக்க அளவில் ஒரு உரை, உரைனா என்னதுங்க, பேசுவதற்கான உரை தான் சரிங்களா. அடுத்தது இந்த பாடல் கொடுத்து இதில் வரக்கூடிய இலக்கியங்களின் பெயர்களை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சரி, இதுவும் பார்த்துடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த கட்டுரை ஒன்று பார்க்கலாம் சரியா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தாய்மொழியில் கற்கும் பொழுது தாய்மொழியில் நம்மளால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை டைரெக்டாக நம்மளால் எடுத்துரைக்க முடியும் இல்லையா. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தெளிவாக சொல்ல முடியும். இன்னொரு மொழியில் நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய கருத்துக்கள் சரிவர போய் சேராது அப்படிங்கிறதான் சரிங்களா. அது கற்றலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிப்பதாக இருந்தாலும் சரி, என்ன வெளிப்பாடுகளாக இருந்தாலும் சரி, தாய்மொழி அப்படின்னா அது ஒரு தனிச்சிறப்பு தான் சரிங்களா. ஸோ அதுக்கு எப்படி கட்டுரை கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் இந்த டாப்பிக்கில் இப்படி கொடுத்துருக்கேன் கட்டுரை சரியா, நீங்கள் இதே மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா. எந்த இது வேணாலும் எடுக்கலாம். இப்போ நம்ம மருத்துவத்தை பற்றி கூட எழுதலாம் சரிங்களா. தாய்மொழியில் சித்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரவர் மொழிகளில் மருத்துவம் பார்க்கப்படுது. இப்போ இருக்கக்கூடிய அலோபதி அப்படின்னா நம்மளுக்கு புரியாத மொழி தான் சரிங்களா. அதில் என்ன மெடிசன் என்ன இது கலந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் சித்த மருத்துவம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய மொழிகள்லேயே அந்த மூலிகைகள்லாம் சொல்லப்படும் பொழுது நம்மளுக்கு அதெல்லாம் தெரியுது சரிங்களா. அதனால் அதுவும் கூட சொல்லலாம் சரிங்களா. அப்போ மருத்துவ முறைகள் கூட தாய்மொழியிலேயே இருக்கும் பொழுது இன்னும் அது மக்களுக்கு போய் சேர்வது ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ தாய்மொழியிலேயே கல்வி கற்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள், அது நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எழுதுறதுக்கு, அதனால் இந்த இதில் எழுதிக்கலாம். ஓகே சரி, இன்றைய கால சூழ்நிலையில் தாய்மொழியில் கல்வி என்பது பழமைவாதமாக குறுகிய கண்ணோட்டத்துடன் நோக்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நம் அரசியல் கட்சிகளும் தாய்மொழியில் கல்வி என்பது மொழியின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி அப்படிங்கிற எண்ணத்தை தான் கொண்டிருக்கு. உலகமயமாக்கல் நிலவும் இந்த காலகட்டத்தில் தாய்மொழியில் கல்வி தங்கள் குழந்தைகளுக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா என்ற கேள்வி பெற்றோர்களிடம் எழுகிறது. இதனால் தாய்மொழியில் கல்வி என்பதை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பது அவசியமாகிறது. ஸோ என்ன சொல்றோம் இதுல, தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கிறது தாய்மொழியில் கல்வி கற்ற நம்மளால் முன்னேற முடியாது அப்படிங்கிறத இன்றைக்கி பரவலான கருத்தாக இருக்குது. நம்மளுடைய கவர்மெண்ட் கூட அரசு கூட என்ன சொல்லுது, தாய்மொழி கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது கூட எதை மையப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொழி அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை மட்டுமே மையமாக வச்சு சொல்கிறாங்களே ஒழிய மற்றபடி அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கான முயற்சிகள் அங்கே நடக்கலை சரிங்களா. அதனுடைய பார்வை என்ன அப்படின்னா இதுதான், மொழியினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அங்கே காரணமாக இருக்கும் இல்லையா, அதனுடைய பயன்களை எடுத்துக்கொள்ள சரிங்களா. இப்போ தாய்மொழி வழி கல்வியில் கற்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பயன்கள் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. தாய்மொழியில் கல்வி கற்பதன் மூலம் குழந்தைகள் கற்பதை தாங்கள் பேசுவதுடன் அல்லது சமூகத்துடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ என்ன நம்மளுக்கு பாடம் கொடுத்துருக்காங்க, என்ன நம்மளுக்கு சமூகத்தில் நடந்திருக்கு, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத கூட
ஒப்பிட்டு பார்க்க முடியும், நம்மளுடைய கல்வியோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதனால தான் அவர்கள் எளிதில் கற்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒரு விஷயத்தை நோக்கும் விதம் வேறு மொழியில் கற்பவர்களை விட மாறுபடுகிறது. இவை அனைத்தும் கற்கும் திறனை நாளறிவில் அதிகரிக்க செய்கிறது. இது கற்கின்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கும் தாங்கள் சொல்ல வருவதை கற்பவருக்கு சரியாக போதிக்க முடிகிறது. இதனால் மாணவர்களின் தன்னம்பிக்கை கூடுது, பேச்சாற்றல் வளர்கிறது மற்றும் ஆக்கத்திறன் கூடுது. இதனை உணர்ந்துதான் தாய்மொழியில் அறிவியல் கல்வியை கொடுப்பதன் மூலம் ஆக்கப்பூர்வ சிந்தனையை குழந்தைகள் மத்தியில் கொண்டு வர முடியும் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூறியிருக்கிறார். சரிங்களா? ஸோ இன்னைக்கு தெரியுதா நம்மளுக்கு, அரசு பள்ளியில் நம்ம படிக்கிறோம், தமிழ் மொழியில் தாய்மொழி வழி கல்வி, அதாவது தமிழ் வழி கல்வி கற்கிறோம், ஆனால் நம்மளால் முன்னேற முடியாது, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாதான் நம்மளால் முன்னேற முடியும், ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாதான் முடியும் அப்படின்னு எத்தனையோ ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நினச்சிட்டு மனசை வருத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு மாயை தான், நம்மகிட்ட தான் இருக்குது, நம்மளுடைய வளர்ச்சி எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் நேரடியாக புரிஞ்சுக்கிறீங்க, வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்குறீங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கால்வாசி அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாமலே மனப்பாடத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களோட லைஃப்லாம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து வெளியில் வந்தவங்களாலையும் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுதானா? க்வெஸ்சன் மார்க் தான். சரியா? நம்மளும் அவங்களும் ஒரே மாதிரியான மனநிலையில் தான் இருக்கிறோம், நம்ம அவங்களோட பெட்டராக இருக்கிறோம். சரிங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே லெவல், நம்மளால முடியும், எங்கிருந்து எதையுமே சாதிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தன்னம்பிக்கை வரும். தாய்மொழியில் கல்வி கற்கும் பொழுது தன்னம்பிக்கை அதிகமாக மேம்படும். சரிங்களா? அதுதான் சொல்கிறோம், தன்னம்பிக்கை கூடும், ஓகே, பேச்சாற்றல் வளரும். எத்தனையோ விஷயங்களை அரசு பள்ளி பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்களை மாணவர்களை முன்னெடுத்து நிறைய செய்யுது. சரிங்களா? இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு தான் நிறைய சலுகைகளும் கொடுத்துக்கிட்டு வராங்க. அது பரிதாபம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அவர்களால் முடியும் அப்படிங்கிற. அது வந்து ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னா, வறுமை கோட்டை கீழே இருக்கிறவங்க வேற வழி இல்லாமல் இதில் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ஒரு கட்டாயம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு சூழல் அது வந்து அங்கே தங்கிடக்கூடாது, அவர்களும் மேம்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சின்ன சின்ன விஷயங்களையும் அரசு கவனித்து உற்று நோக்கி அரசு பள்ளிகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது, கொடுக்குது. ஆனால் இன்னைக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் எத்தனையோ வறுமையில் இருக்கிறவங்க கூட தன்னால் முடிஞ்ச அளவுக்கு காசு கட்டி படிக்க வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தேவையே இல்லை. அரசு பள்ளியில் படித்தாலே நம்மளால் முன்னேற முடியும், எதுக்கு அப்பா அம்மாவை வருத்திக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்? சரிங்களா? சரி, இதையே பற்றி யுனெஸ்கோவும் சொல்லுது. சரிங்களா? ஸோ உலக சுகாதார, அதாவது தாய்மொழி வழி கல்வி பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், ஓகே, கல்வியை பற்றின ஒரு அமைப்பு தான் இது. இது பல்லாண்டு காலமாக ஆராய்ச்சி செய்துவது. இந்த யுனெஸ்கோ வந்து கல்வியை பற்றின ஆராய்ச்சி நெடுங்காலமாக இது பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. அந்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் தான் சில தகவல்கள் மற்றும் வழிமுறைகளை இது வெளியிட்டிருக்கு. முதலாவதாக, தாய்மொழியில் கல்வி பயிலும் குழந்தைகளை மிகவும் ஆழமாக கற்கிறாங்க. இது அனைத்து வயதினருக்கும் அளிக்கப்படும் கல்விக்கும் பொருந்தும். எல்லா வயதினருக்குமே ஏற்றது தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது. எல்லா வயதினருக்கும் காலேஜ் போனால் கூட தாய்மொழி வழி கல்வி இருக்கும் பொழுது இன்னும் புரிதல்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. யுனெஸ்கோ நிலைப்பாடான தாய்மொழியில் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த யுனெஸ்கோ பல கூட்டங்களை நடத்தி அதன் மூலம் பல தீர்மானங்களையும் அறிவிச்சிருக்கு. அந்த தீர்மானங்களின் தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வியின் தரத்தை உயர்த்த தாய்மொழியில் கல்வியை ஆதரிப்பது மற்றும் மேம்படுத்துவது, பள்ளிகளில் அனைத்து நிலைகளிலும் இருமொழிகளில் அல்லது பன்மொழிகளில் கல்வியை கற்றுத்தர ஊக்கப்படுத்துவது, கலாச்சார பரிமாற்ற கல்வியில் மொழியை முன்னிறுத்துவது. ஸோ எந்த மொழி நீங்கள் கற்கிறீங்களோ, எந்த மொழி உங்களுடையதோ அந்த மொழியை முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்மொழி கல்வியும் கலை செல்வங்களும். ஒரு வளமான நாட்டுக்கு வளமான கல்வி முறை ரொம்ப அவசியம். அது மாதிரி தான் தாய்மொழி கல்வி முறையும். உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும், இந்தியா உள்பட ஒரு சில ஆசியா ஆப்பிரிக்கா இந்த நாடுகளை தவிர தாய்மொழி மூலமாக கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலான மேலை நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தாய்மொழி கல்வி தான் அவங்க ஊக்குவிக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அந்தந்த மொழியில கற்கும் பொழுதுதான் அங்கே திறமைகள் வளர்க்கப்படுது அப்படிங்கிறது தான். மனித ஆற்றலை வளமையாக்கவும் ஒருவரது படைப்பாற்றலை அதிகப்படுத்தவும் தாய்மொழி கல்வியால் மட்டுமே முடியும். இது அறிவியல் பூர்வமாக நிறுவனமான உண்மையாக சொல்றாங்க. மனிதனது சிந்தனை திறனுக்கும் தாய்மொழிக்கும் தொடர்பு இருக்கிறது. தாய்மொழியிலேயே ஒருவர் அதிகம் சிந்திக்க முடியும். ஸோ தாய்மொழியில சிந்திச்சுட்டு அப்புறம் வேறு மொழியில அதை நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதனுடைய அந்த அளவுக்கு அந்த நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை வந்து தெளிவுபடுத்தி அதை அந்த அளவுக்கு சிறப்பாக நம்மளால சொல்ல முடியாது. இதுவே தாய்மொழியிலேயே சொல்லும் பொழுது அதற்கு இன்னும் மகத்துவம் கூடும். சிந்தனை திறனினுடைய திறவுகோள் தாய்மொழி. தாய்மொழியின் சிந்திக்கும் தாய்மொழி தான் சிந்திக்கும் திறனின் திறவுகோளாக இருக்கிறது. எந்த மொழியை கற்றாலும், எத்தனை மொழிகளை கற்றாலும் ஒருவரின் சிந்தனை
உருவெடுப்பது அப்படிங்கிறது எதுலைங்க? தாய்மொழியில தான். தாய்மொழி கல்வி கற்பதனால் தொழில்துறை மற்றும் பொருளாதாரம் போன்றவற்றில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி தவறான கருத்து. வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறதே க்வெஸ்சன் மார்க், சரிங்களா? இன்னைக்கு எல்லாத்தையுமே இருக்கிறது இதுதான். தாய்மொழி தமிழில் கற்கலாம், தமிழ் தமிழ் அப்படிங்கிறீங்களா? இப்போ தமிழில் தமிழ் கற்றுக்கிட்டோம், தமிழ் வழியே படித்தோம் அப்படின்னா நம்மளால் முன்னேற முடியுமா, சரிங்களா? தொழில்துறை பொருளாதாரத்திலாம் நம்மளால் முன்னேற முடியுமா, வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது அந்த கேள்வியே தவறு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முன்னேற முடியும் அப்படிங்கிறாங்க. ஏனெனில் தாய்மொழி கல்வி வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறது, சரிங்களா? ஏன்னா தாய்மொழி கல்வி வாழ்க்கை அப்படின்னா என்னதுங்க? கல்வி, பொருளாதாரம், செல்வம் எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை, சரிங்களா? ஸோ அப்போ எல்லாத்தையும் செம்மைப்படுத்தக்கூடியதாக தாய்மொழி இருக்கு. தாய்மொழி கல்வி போதனையில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியதுடன் அதன் மேம்பாட்டிலும் நாம் அக்கறை கொள்ள வேண்டும். இதில் நான் கிராஸ் பண்ணியிருக்கிறலாம், நீங்கள் எழுத வேணாம். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து தாய்மொழி அப்படிங்கிறது. இது நம்ம டாபிக் ரிலேட்டடாக நான் என்ன கொடுத்துருக்கணும் அது மட்டும் போதும், சரியா? நமது அரசாங்கம் செயல்பட வேண்டிய சில வழிமுறைகள். தாய்மொழியில் தொடக்க கல்வி கல்வியை அரசு எல்லா பள்ளிகளிலும் அமல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். மேலே குறிப்பிட்டது போல தாய்மொழியில் கல்வி கற்பதே குழந்தைகளின் மன வளர்ச்சிக்கு உதவும் என்ற கருத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பு சான்றிதழிலும் தாய்மொழி எது என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். இதனால் பிறப்பு சான்றிதழில் எந்த தாய்மொழி இருக்கின்றதோ அந்த தாய்மொழி அந்த மொழியிலேயே கல்வி கொடுக்கும்படி செய்ய வேண்டும். உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, பிறப்பு சான்றிதழ், அந்த பிறப்பு சான்றிதழில் உங்களுடைய தாய்மொழி எது அப்படின்னு முதல்ல பதிவு செய்யணும். அந்த தாய்மொழியில் நீ ஃபஸ்ட்டு தேர்ச்சி பெற்றிருக்கிறியா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணும், சரிங்களா? அந்த தாய்மொழி அதை நீ ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ மற்ற மொழிகள் உனக்கு அப்படின்னு அதை வந்து கட்டாயமாக்கணும். ஓகே. மன்னிக்க முடியாத குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களுடைய இளமை காலத்தில் தாய்மொழியில் கல்வி கற்கும் குழந்தைகள் இதர மொழிகளையும் இதர பாடங்களையும் தாய்மொழியில் கல்வி கற்காத குழந்தைகளை விட இதர பாடங்களையும் தாய்மொழியில் கல்வி கற்காத குழந்தைகளை விட சிறப்பாக கற்றுத் தேர்கின்றனர். ஓகே. ஸோ மற்ற லாங்குவேஜில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க, ஹிந்தி கற்றுக்குறாங்க, இவங்களை விட தாய்மொழியில் கற்கிறவங்க நல்லாவே தேர்ச்சி பெறுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறவங்க 100க்கு 100 வாங்கலையா, எல்லாத்துலேயும் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் முடியும். தமிழ் மொழியை நம் குழந்தைகள் சிறப்பாக கற்று சான்றோர்களாக வாழ வழியமைப்பது நமது முக்கிய கடமையாகும். குழந்தை பருவத்திலேயே தமிழை கற்பதன் மூலம் நம் குழந்தைகள் பாடங்களையும் மொழிகளையும் கசடர கற்பதில் வல்லவர்களாக திகழ்வார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஓகே. மொழி ஆன்மாவாகும். ஆன்மானா என்னதுங்க? உயிர். பன்முக கலாச்சாரமும் பன்முக மொழி போதனையும் ஒற்றுமைக்கு எதிரானது கிடையாது. பன்முக கலாச்சாரம் அப்படின்னா என்னதுங்க? பல மொழிகள்லையும் பல மாநிலங்கள் பல நாடுகள்லையும் இருக்கக்கூடிய கலாச்சாரமும் பன்முக மொழி, நிறைய மொழிகள், சரிங்களா, பல மொழிகள், இந்த மாதிரியான போதனை எதுவுமே ஒற்றுமைக்கெல்லாம் எது எதிரானது கிடையாது, சரிங்களா? அதனால எந்த விதமான பேதமும் ஏற்படாது. முடிவுரை: மொழி அப்படிங்கிறது வெறும் கருத்து பரிமாற்றங்களுக்கான ஒரு கருவி என்பதை தாண்டி அது மக்களின் கலாச்சாரங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கிறது. மக்களின் பண்பாட்டுடன் இரண்டரை கலந்திருக்கு. தாய்மொழி கல்வியால் கலாச்சாரங்களை ஒட்டி கல்வி கற்க முடிகிறது. மக்கள் தங்கள் கலாச்சாரங்களை தழுவி வாழ்கிறார்கள். இதனால் உலகில் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை பாதுகாக்க முடிகிறது. உலக நாடுகள் அனைத்தும் தாய்மொழி கல்வியின் அவசியத்தை உணர்ந்து அதை நோக்கி நகர்ந்துள்ளன. நம் நாட்டிலும் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து தாய்மொழி கல்வியை ஆதரித்தால்தான் ஒரு வலிமையான தலை நிமிர்ந்த சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும், சரிங்களா? இந்த வகையில் எழுதிக்கோங்க, இது வாழ்க்கைக்கும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் எதை எது எழுதணும் அப்படிங்கிறத சொல்லிடற பார்த்துக்கோங்க, ஆர்டரை பார்த்துக்கோங்க. முன்னுரை இதை எழுதிக்குவீங்க, தாய்மொழி கல்வி இதுலேருந்து இது வரைக்கும், நெக்ஸ்ட்டு யுனெஸ்கோ இது, சரிங்களா? இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அடுத்தது இதில் இது ரெண்டு பேராகிராஃப் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் இதில் இது. நம்ம அரசாங்கம் செயல்பட வேண்டிய சில வழிமுறைகள் அப்படிங்கிறது அது ரெண்டு பேராகிராஃப் மட்டும் எழுதிக்கோங்க. மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிங்கிறது இது ரெண்டு பேராகிராஃப் மட்டும். முடிவுரை, சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்தது என்னது? படித்து திரட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளி சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும்
சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலிய சூடி நீதியுளிர் செங்கோளாய் திருக்குறளை தாங்குதமில் நீடு வாழ்க. இது யாருடைய பாடல் வரிகள் அப்படின்னு கேட்பாங்க. யாருடைய பாடல் வரிகள்? கவியோகி சுத்தானந்த பாரதியாருடையது. இது எந்தெந்த இலக்கியங்களை இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, குண்டலம் அப்படிங்கிறது குண்டலகேசி அப்படின்னு சொன்னேன், இதில் பார்த்துடலாம். கொஷின் பாருங்க, கற்பவை கற்றமையில் இருக்கிறது. இப்பாடல் காட்டும் இலக்கியங்களின் பெயர்களை வரிசைப்படுத்துக. என்னென்ன இலக்கியங்கள்? குண்டலமும் அப்படின்னா குண்டலகேசி, கைக்கு வளையாபதி அப்படின்னா வளையாபதி. இது சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொன்னோம், சரிங்களா? சாரி, சிறுங்காப்பியங்கள், காப்பியங்கள் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது குண்டலகேசிங்கிறது சிறுங்காப்பிய வகை, வளையாபதியும் சிறுங்காப்பிய வகை, சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது பெருங்காப்பியத்தை சாரும், சரிங்களா? பொன்முடி சூளாமணி, அப்ப சூளாமணி. செங்கோளாய் திருக்குறள், இது திருக்குறள். ஓகே, சிலம்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலம்பார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது சிலம்பார்னா சிலப்பதிகாரம், ஓகேங்களா? அதையும் போட்டுக்கோங்க. ஓகே, சிலம்பார் சிலப்பதிகாரம் இதையும் சேர்த்திக்கோங்க இதோட, சரி? ஓகே, ரைட். அடுத்தது கொஷின் என்ன எல்லாம் உள்ளேருந்து எடுக்கலாம் கேட்கலாம் அப்படின்னு பாருங்க. மனவரைபடம் போட்டுக்கோங்க. தூது செல்வதாக என்னென்ன நம்ம சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு லெசனில் முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, எதெல்லாம் தூதாக அனுப்பப்படுது அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம், சரியா? இப்போ எதெல்லாம் தூதாக அனுப்பப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ், மேகம், நெஞ்சு, பூவை, தோழி, சரிங்களா? இதில் வண்டு, தென்றல், கிளி, மயில், அன்னம். ஓகே, தூது செல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா வண்டு, தென்றல், கிளி, மயில், அன்னம், குயில். ஓகே, இதெல்லாம் தமிழ், மேகம், நெஞ்சு, பூவை, தோழி, இதெல்லாமே இதுவும் தூதாக சொல்லப்படுது, சரிங்களா? ஸோ தூது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான், சரிங்களா? இதெல்லாமே தூதாக, அதாவது தூது செல்லக்கூடிய, தூது செல்வதற்காக பயன்படுத்தக்கூடியவைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான், சரியா? ஓகே, இது வந்து விளக்கம், இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நூல் குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், நூல் குறிப்பு எழுதிக்கோங்க. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒரு வகை இலக்கியமாகும். ஓகே, இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது, சரிங்களா? அப்ப தூது இலக்கியத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். ஓகே, 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. எத்தனை? 96 வகை. மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. இது எந்த வெண்பா? களிவெண்பாவால் இயற்றப்பட்டுள்ளது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் 268 கண்ணிகள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. இதுதான் நூல் குறிப்பு, சரிங்களா? எத்தனை கண்ணிகள்? தமிழ் விடு தூதுல இருக்கக்கூடியது எத்தனை கண்ணிகள்? 268 கண்ணிகள். ரொம்ப முக்கியம், ஒன் மார்க் க்வெஸ்சன்ல கேட்கலாம், ஓகேவா? ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர் குறிப்பு எழுதும் இல்லையா, ஆசிரியர் குறிப்பு இங்கே இல்லை, ஆசிரியர் பெயரே தெரியாது இல்லையா, இப்போ ஆசிரியர் தமிழ் விடுத்துவதுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி தான் போடணும். பொருள் பார்த்துக்கோங்க, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாவே நீங்கள் உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஒன் மார்க்கில். தித்திக்கும்னா இனிக்கும், தெல்லமுதாய் தெளிந்த அமுதாய், தெல்லமிதின் மேலாய் அமிழ்தனும் மேலான, முத்தி கனியே அப்படின்னா வீடு பேறு தரும் கனியே, முத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முக்தி அடைகிறது அப்படின்ட்டு அர்த்தம். என் முத்தமிழே, இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ். புத்திக்குள் அறிவுக்குள், உரைக்கும்னா சொல்லும், உண்டுனா இருக்கிறது, மண்ணில்னா இந்த பூமியில், கொள்வார் படைப்பார்கள். உறவு அப்படிங்கிறது உறவு என்றுனா உறவு என்பது உண்டோ இருக்கிறதோ. சிந்து இசைப்பாடல்களுள் ஒரு வகை பாதா சிந்து அப்படிங்கிறது, நானா நாக்கு, இது நா அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழியில் வரக்கூடியது. சிந்துமே அப்படின்னா இற்று விழுமே, நா இற்று விழுமே சிந்துமே அப்படின்னு சொன்னாலே நீ அப்படிங்கிறது நீ தான். பத்து குணம் அப்படின்னா பத்து வகையான குணங்களை சொல்லக்கூடியது. பெற்றாய் அப்படின்னா பெற்றுள்ளாய், உண்டோனா இருக்கிறதோ, உடையாய் பெற்றாய், உடையாய்னா என்ன? பெற்றாய். செடிகள்னா காதுகளுக்கு விருந்தளிக்கக்கூடியது. நவரசம் அப்படிங்கிறது 9 சுவைகளை சொல்லக்கூடியது. அழியா வனப்பு அப்படிங்கிறது அழியாத அழகு. எட்டுடையாய், எட்டினை உடையாய். முத்தி கனி எப்படி எழுதணும்? முத்தி கூட்டல் கனி, முத்தின்னு எழுதணும். நிறைய பேர் முக்தின்னு எழுதிவிங்க, பார்த்துக்கோங்க. மற்றொருவர், மற்ற கூட்டல் ஒருவர். அந்திரமேல், அந்திரம் கூட்டல் மேல். ஊனரசம், ஊன் கூட்டல் ரசம். முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ். நாக்குளவும் அப்படின்னா நாக்கு கூட்டல் உளவும். மூக்குணம் அப்படின்னா 3 குணங்கள் அப்படின்னு சொல்லி எழுதணும், சரிங்களா? 3 குணம்.
இலக்கண குறிப்பு புக்கில் இருக்கிறதா, முத்திக்கணி அப்படிங்கிறது உருவகம், தெல்லமுது அப்படிங்கிறது பண்புத்தொகை, குற்றமிலா அப்படிங்கிறது ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம், நா அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி, செவிகள் உணவான நான்காம் வேற்றுமை தொகை, இது எல்லாமே நான் போன வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். இது ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். முத்தமிழே அப்படிங்கிறது விழித்தொடர், சரிங்களா, அழைப்பது போல இருக்கக்கூடியது, விழிப்பது, விழித்தல்னா அழைத்தல். பகுப்பதிவர் உறுப்பினர்கள் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு போன வீடியோலேயே. முத்தமிழ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் தொகை சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பார்த்துக்கோங்க. முத்தமிழ் அப்படிங்கிறது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். மூவினம் அப்படிங்கிறது துறை, தாளிசை, விருத்தம். முக்குணம் அப்படிங்கிறது சத்துவம், ராசசம், தாமசம். பத்து குணங்கள் அப்படிங்கிறது செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், காந்தம், வலி, உய்தளில், பொருண்மை, சமாதி. பத்து குணங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தோம் இல்லையா, நம்மளுக்கு க்வெஸ்சன் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுதான். ஐந்து வண்ணங்கள் அப்படிங்கிறது வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. அறுசுவை அப்படிங்கிறது இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உரைப்பு, உவர்ப்பு, துவப்பு. நவரசம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. இது எல்லாமே மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடியது. வனப்பு அப்படிங்கிறது அம்மை, அழகு, தொன்மை, தோல் விருந்து, இயைபு, புலன், இழைபு, சரிங்களா. இதெல்லாம் வனப்புக்கு சொல்லக்கூடிய பொருள்கள். இப்போ நம்மளுக்கு புக் பேக் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம், சரியா. இதெல்லாமே அப்படியே எடுத்திருக்கேன். இந்த தித்திக்கும் தெல்லமதாய் தெல்லமதியின் மேலான முத்திக்கணியே முத்தமிழை, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல். சரி, இது வந்து நம்மளுக்கு வந்து மனப்பாட பாடல் அவர் இல்லையா. இப்பாடல் இடம்பெற்று இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்து இதுலேருந்து அஞ்சு கொஷின் கேட்பாங்க. பாடல் வரிகள் கொடுத்து இதுலேருந்து அஞ்சு கொஷின் கேட்பாங்க. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் விடுத்துவது. இந்த பாடலை இயற்றியவர் அறியப்படவில்லை. பிரித்தெழுதுக கொடுப்பாங்க, முத்தமிழே உவந்து உரைக்கும், இது ரெண்டுக்கும் பிரித்தெழுதுகணும். முத்தமிழைனா மூன்று கூட்டல் தமிழ், உவந்து உரைக்கும்னா உவந்து கூட்டல் உரைக்கும். விரித்தெழுதும் பொழுது முத்தமிழ் அப்படிங்கிறத என்னென்ன தொகையில் எழுதும் பொழுது, இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். விளம்பக்கேல் அப்படின்னா சொல்வதை கேட்பாயாக, விளம்பக்கேல் பார்த்துக்கோங்க, விளங்கிக்கொள், விளங்கும்படி கேள் அப்படின்னு அதுதான் மீனிங், சரிங்களா. சொல்வதை கேட்பாயாக. உண்ணப்படும் தேன் எது, தமிழ். அடி எதுகை, இதில் எடுத்த எல்லாமே எதுகை தானே இருந்துச்சு, சரி. இரண்டாம் எழுத்து ஒன்றிய வந்துச்சுன்னா அது எதுகை. விழிச்சொற்களை எடுத்து எழுதுக. விழிச்சொற்கள் இதில் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா கனியே, முத்தமிழே, தேனே, இந்த மாதிரி அழைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது எல்லாமே விழிச்சொற்கள், சரிங்களா. இதில் தந்து விழிச்சொற்கள் எடுத்து எழுதுறோம், சரியா. கனியே, முத்தமிழே, சரியா, இதெல்லாமே விழிச்சொற்கள். விண்ணப்பம் அப்படின்னா வேண்டுகோள், இதுதான் பொருள். உவந்துனா மகிழ்ந்து. சீர் எதுகை எடுத்து எழுதணும். சீர் எதுகை அதில் இருக்கக்கூடிய, இதில் இருக்கக்கூடிய சீர் எதுகை இதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான். நம்மளுக்கு இரண்டாம் எழுத்து ஒற்றி வந்துச்சுன்னா அது எதுகை அப்படின்னு பல இதில் பார்த்துட்டோம் நம்ம, சரிங்களா. இது வரைக்கும் எத்தனையோ வீடியோக்களை நம்ம ஒர்க் ஷீட்டில் கூட நிறைய பார்த்தாச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு தெரியும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை அப்படிங்கிறது. குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார், கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ, திறமையெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே. இதுவும் என்ன பாடல், தமிழ் விடுத்துதுதான், ஆசிரியர் தெரியாது. குரம் பள்ளு என்று கூறப்படும் நூல்கள் என்னென்ன, குறவஞ்சி, முக்குடப்பள்ளு. மூவினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது, துறை, தாளிசை, விருத்தம். இலக்கண குறிப்பு கேட்பாங்க, கொள்வார், சிந்தாமணி. கொள்வார் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர், சரிங்களா. முடிஞ்சு போச்சு அந்த வினை, செஞ்சு முடிஞ்சு, அதாவது கொள்வார் எதிர்காலம் தான். ஸோ கொள்வார் அதாவது ஏற்றுக்கொள்வார் அந்த இதில் வரும், சரிங்களா. அப்போ வினை அணையா, வினையால் அணையும் பெயர் சிந்தாமணி. ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், அது முன்னாடி புக் பேக் நம்மளுக்கு. அடி எதுகை திரும்பவும் அதே தான். சீர் மோனை, சீர் எதுகை, ஓகே. சீர் எதுகை, அடி எதுகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடி எதுகைனா அடுத்தடுத்த அடிகளில் ஒரே மாதிரியான எழுத்து வர்றது. சீர் எதுகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீர் இந்த ஒரே பாடல் அதாவது ஒரே வரிகளில் அடுத்தடுத்து ஒரே மாதிரியான எழுத்துக்கள் வந்தால் அது சீர் எதுகை அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கு, இந்த இடத்துல சிந்தா இருக்கு, சரிங்களா. அப்போ இது சீர் எதுகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா, அதுதான்.
இப்ப சீர் எதுகை உறவு திறம் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க உறவு திறம் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல உறவு இருக்கு, இங்க திறம் இருக்கு, சரிங்களா. இதுவும் எழுதலாம், இதுவும் சீர் எதுகையில தான் வரும், இதுவும் இரண்டாம் எழுத்திற்கு வந்து இதுவும் இங்க இருக்கு, சரியா, இதுவும் எழுதலாம். ஓகேவா, வந்து சிந்தா, ஓகே, இங்க இருக்குல்ல. இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. இயைபு அப்படின்னா என்னதுங்க, கடைசி எழுத்து ஒன்றி வரணும், கடைசி அந்த இயைபு அப்படின்னா கடைசி அந்த வார்த்தை ஒரே மாதிரியான ஓசை அமைப்புடையதாக இருக்கும், சரிங்களா. அதுதான் என்றும் என்றும் அந்த மாதிரி ஓசை நயமும் ஒரே மாதிரியாக இருக்கும், எல்லாமே முடியக்கூடிய எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும், அதுதான் இயைபு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ, குற்றம் இலா பத்து குணம் பெற்றாய், மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய். இது ஆஸ் யூஷுவல் இப்படிதான் க்வெஸ்சன் கேட்பாங்க, சரியா. முற்றும் உணர்ந்த தேவர்கள் பெற்ற மூன்று குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சத்துவம், ராசசம், தாமசம். இந்த குணங்கள்லாம் எதை சொல்லக்கூடியதாக, எதை விளம்பக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம அங்கே பார்த்தோம், சரிங்களா. அதுவும் படிச்சுக்கணும். தமிழ் பெற்ற குணங்கள் எத்தனை, பத்து. மனிதரால் உண்டாக்கப்பட்ட குணம் வண்ணம் எத்தனை, ஐந்து. தமிழ் பெற்ற வண்ணம் நூறு. நா என்பது எந்த இது, ஓரெழுத்து ஒரு மொழி. நா என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னா, நா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அவ்வளவுதான். முக்குணம் விரித்து எழுதும் பொழுது சத்துவம், ராசசம், தாமசம், இதுதான் முக்குணங்கள் சொல்லக்கூடியது. முக்குணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முக்குணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பண்பு தொகை, ஒரு பண்பை பற்றி கூறி, குணம் அப்படிங்கிறது பண்பு, அந்த பண்பை பற்றி குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கையை பற்றி கூறினாலும் அதுவும் பண்பு தொகையில தான் வரும், சரிங்களா. இப்ப இந்த இடத்துல இலா அப்படின்னு இருக்கு. இலா அப்படிங்கிற பொழுது இது இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு எதிர்மறையாக சொல்றது, சரிங்களா. இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லும். சோ அந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது அது ஈறுகட்ட எதிர்மறையாக சொல்லுது, சரிங்களா. சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லாமல் எதிர்மறையாக சொல்லக்கூடியது, சரிங்களா. அதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயராச்சும். இந்த இடத்துல ஈறு இன்னும் முடிவு அது கெட்டு போயிருச்சு அப்படிங்கிறது, சரிங்களா, முடிவடையில அப்படிங்கிறது. பெற்றாய் அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று. பெற்றாய் ஈ ஆக்கிய நோக்கிய இதெல்லாமே பெயரச்சம். யா ஆழ முடிவடையுது இல்லையா, அதெல்லாம் அடி. இதுல எல்லாத்துலயுமே இலக்கண குறிப்பு எல்லாமே நீங்க நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு நிறைய பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரிதலுக்கு வரும், சரிங்களா. அப்புறம் அதுக்கான சில சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கும், சரிங்களா. இது எதுல முடிவடைஞ்சா இது எந்த இது அப்படிங்கறதும் தெரியும். அது இன்னும் பின்னாடி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதுல நம்ம விளக்கமா பார்க்கலாம். ஓகே, அடி எதுகை சீர்மோனை. ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ, செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய், ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அழுது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு எட்டு உடையாய். உணவின் சுவைகள் எத்தனை, ஆறு. தமிழ் செவிகளுக்கு விருந்தளிக்கும் சுவைகள் ஒன்பது. வனப்பு அப்படிங்கிறது எட்டு. ஊனரசம் அப்படின்னா இது தவறு இங்க கொடுத்திருக்கிறது, குறையுடைய சுவை அப்படின்னு நம்மளுக்கு புக்ல கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஊனரசம் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு குறையுடைய சுவை. ஓகே, இங்க பாருங்க. இப்ப இங்க என்ன வரணும், குறையுடைய சுவை, அதை எழுதிக்கோங்க. வனப்பு அப்படிங்கிறது அழகு. ஓகே, எதுகை மோனைலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சீர்மோனை. ஓகே, சரி, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி இப்படி கொஸ்டின் நம்ம அதில் எத்தனை வண்ணங்கள் இருக்குது, எத்தனை இது அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தோம். இது இன்னும் எப்படி டூ மார்க் கொஸ்டினில் கொடுக்கலாம் அப்படின்னா, தமிழ் விடுதூது குறிப்பிடும் வண்ணம் நூறு என்ன அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா. அதே மாதிரி தமிழ் விது நவரசம் என அழைக்கப்படுவது என்னென்னு விரித்து எழுதுக சொல்லி கேட்கலாம். நவரசம் அப்படிங்கிறது வீரம், அச்சம், இதெல்லாமே ஃபுல்லாக எழுதணும் நீங்க. ஓகே, பத்து குணங்கள் தமிழ் விடுதூது குறிப்பிடும் பத்து குணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி தமிழ் விடுதூது குறிப்பிடும் வண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். நம்ம வண்ணங்கள் என்னென்னு அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த அளவுக்கு எழுதா போதும். இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் எழுதினா போதும். நூறு வண்ணங்களையும் நம்மளால எழுத முடியாது. இங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் நம்ம எழுதினா போதும், சரிங்களா. அதே மாதிரிதான் அழகு எத்தனை அப்படின்னு சொன்னா எட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கு. அம்மை முதலிய அழகுகள் அம்மையில தொடங்கி எட்டு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அது மட்டும் எழுதினா போதும்.
அதே மாதிரி இனங்கள் எத்தனை, சரிங்களா? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, இதெல்லாம் பார்த்துருவோம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க, பொருள் பார்த்துக்கோங்க. சரியா? சிந்தாமணி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்லியிருக்காங்க. என்னது? சிதறாத மணி, அப்புறம் சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? நூல் குறிப்பு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க, சரிங்களா? இது மாதிரி கூட எழுதிக்கலாம் நீங்க. ஓகே, ஸோ இரு மாதிரி எழுதினாலும் ஓகே தான், அதில் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. நம்மளுக்கு எந்த அளவில் புரிஞ்சிருக்கோ அந்த அளவில் எழுதினா போதும். ஆனால் கண்டிப்பாக வந்து இது எதை பற்றி சொல்லிச்சு அப்படிங்கிறது எழுதணும், சரிங்களா? சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழை தூது விட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுவும் இதில் சேர்த்து எழுதணும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு டீட்டெயில் கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இந்த மாதிரி எழுதிக்கோங்க. தூது அனுப்ப தமிழே சிறந்தது, தமிழ் விடு தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக. தமிழே தூது விடுவதற்கு நான் எல்லாத்தையும் பார்த்து பரிசீலனை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு தமிழ் தான் சிறந்ததாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. முன்னுரை போட்டுக்கோங்க. அமிழ்தினும் மேலான விடுதலை தரும் கனியாகவும் இயல் இசை நாடகம் என மூன்றாய் சிறந்து விளங்கும் தமிழாகவும் அறிவால் உண்ணப்படும் தேனாகவும் தமிழ் விளங்குகிறது. பாவினங்கள், என்னென்ன பாவினங்கள் இருக்கு, இதுவே நம்மளுக்கு டூ மார்க் கொஸ்டின்க்கு இதுவே எடுத்துக்கலாம், சரிங்களா? பாவினங்கள் அப்படின்னா குறவஞ்சி பள்ளி குறவஞ்சி பள்ளு என்ற சிற்றிலக்கிய நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கிறார்கள், தமிழ் அவற்றை படிக்க எடுத்து கொடுக்கிறது. அதனால் தமிழுக்கு தாளிசை துறை விருத்தம் என்னும் மூவகை பாலினங்களிலும் உறவு உள்ளது, சரிங்களா? என்ன சொல்றோம், இதை வந்து புலவர்கள் பாடியிருக்காங்க, அந்த பாடிய அந்த பாட்டா பாடிட்டாங்க, ஆனா அதை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு தமிழ் தான் உறுதுணையா இருக்கு. இதுக்கு எந்தெந்த பாவினங்கள் உறுதுணையா இருக்கு, அது மேல உறவும் கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா தாளிசை துறை விருத்தம். சிந்தாமணி அப்படின்னா என்ன? பாவின் திறம் அனைத்தும் கைவர பெற்று பொருத்தி நின்று சிந்தாத கெடாத மணியாக இருக்கக்கூடியதுதான் சிந்தாமணி. தமிழ் குணங்கள் வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம், சத்துவம்னா என்ன அப்படிங்கிறது பிராக்கெட்ல இருக்கிறத கண்டிப்பா போடணும். சத்துவம்னா அமைதி. அப்ப முனிவர்கள் மகான்கள் இவங்க எல்லாமே எந்த குணத்துல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சத்துவ குணத்துல தான் இருப்பாங்க. ராசசம், நம்மளாம் ராசசம், சிலர் தாமசம், இந்த மாதிரி குணங்கள்லயும் இருப்பாங்க. ராசசம்னா போர்க்குணம், சரிங்களா? எதையும் போராடக்கூடிய குணம். அது மட்டும் இல்லாம வம்புக்கு வழினா வம்புக்கு போறது, அந்த மாதிரியான குணங்கள்ல ராசசம். தாமசம் அப்படின்னா சோம்பேறித்தனமா இருக்கிறது, தாமசம், அதான் தாமசம்ங்கிறதுல. இது மூன்று குணங்களையும் பெற்றுள்ளார்கள். ஆனால் தமிழோ செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உயிர்த்தலில் பொருண்மை காந்தம் வழி சமாதி என்னும் பத்து குணங்களையும் பெற்றிருக்கு. என்ன இதெல்லாம் சொல்றாங்க? ஏன் வந்து நான் இது தூது அனுப்பினேன், தமிழ் ஏன் தூது அனுப்பினேன் அப்படின்னா இந்த அளவுக்கு பெருமை மிக்க கூடியதாக இருக்கு, அதனாலதான் நான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்றதான். வண்ணத்தமிழ், தம் மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை செம்மை கருமை பொன்மை பசுமை என ஐந்திற்கு மேல் இல்லை. ஆனால் தமிழோ புலவர்கள் கண்டடைந்த குரில் அகவளோசை தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு வண்ணங்களை கொண்டுள்ளது. நவரச தமிழ், நாவிற்கு பொருந்தும் உணவின் சுவைகள் ஆறு. ஆனால் தமிழோ செவிகளுக்கு விருந்தளிக்கும் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை என்னும் ஒன்பது நவரச சுவைகளை பெற்றுள்ளது. அழகு தமிழ், மக்களுக்கு அழியாத அழகு ஒன்றே ஒன்றுதான். ஆனால் தமிழோ நீங்காத அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபு முதலிய எட்டு அழகுகளை பெற்றிருக்கு. முடிவுரை, இப்படிப்பட்ட, சரிங்களா, இவ்விதம் இல்லைனா இப்படிப்பட்ட அனைத்து சிறப்புகளையும் தமிழ் பெற்றுள்ளதால் தூது அனுப்ப தமிழே சிறந்தது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படின்னு யார் சொன்னது? சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி குறிப்பிடுவதாக சொல்றாங்க. ஓகே, இது அப்படியே எழுதிக்கோங்க. காரணம் நம்மளே எழுதலாம், சரிங்களா? இது இந்த மாதிரியான பாவனங்கள் குணங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒருங்கே பெற்றிருக்க, அதனால நான் வந்து அதனாலதான் இது வந்து தமிழ் காரணம் தூது அனுப்புறதுக்கான காரணம் அப்படின்னு கூட எழுதலாம். ஆனா இந்த மாதிரி எழுதணும்னா தான் நம்மளுக்கு அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம ஓரளவுக்காவது எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எட்டு மார்க் கொடுப்பாங்க, சரிங்களா? எயிட் மார்க் கொஸ்டின்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஃபைவ் மார்க் கொஸ்டின்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஹெட்டிங் கொடுத்து சிறப்பா எழுதினா தான் நம்மளுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது அப்படியே எழுதிக்கோங்க. இது அப்படியே அங்கே இருக்கு, நம்மளுக்கு இங்கே இருக்குது, அப்படியே இருக்கு, சரிங்களா? இதுலயே அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா?
இப்போ இது இந்த பேராகிராஃப் இருக்கும், 10 குணங்கள் அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஓகே ஓகேம்மா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வளரும் செல்வம். இது ரெடியூஸ்டு சிலபஸில் இருக்குது, இது நம்மளுக்கு சிலபஸில் இல்லை.